வெல்கம் டு சலசலப்பு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு தொழில் இல்லாமலே வருமானம் தரக்கூடிய ஒரு மெத்தட் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இதில் இந்த பாருங்கள், ஒருத்தர் வந்து சல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து என்ன தொழில்னு கேட்டால் ஒரு தொழிலும் இல்லை, ஆனால் பேக்னரே சல்லி, சல்லியை பேக்கிலேருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இவர். ஆனால் இந்த தொழிலை எல்லோராலும் செய்ய முடியாது. தொழில் இல்லாத தொழில், ஆனாலும் இந்த தொழிலை எல்லோராலும் செய்ய முடியாது. இந்த தொழிலுக்கு முதலீடும் தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு விளங்கியிருக்க யாருன்னு சொல்லி, இப்போ அன்றாட கூலி கூட ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா தான் உழைப்பான். அரசு உத்தியோகத்தம் கூட கிட்டத்தட்ட அந்தளவும் உழைத்து கொள்ள மாட்டான். 50,000 தான் சராசரி சம்பளம்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ஊருக்குள்ளே போய் உழைக்கிறவங்க உழைப்புண்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னை பாருங்கள், கட்டுக்கட்ட சல்லி. நான் பாருங்கள், அந்த அவர் பேக் சூத்துக்கு கீழே வைக்கிறார். ஏற்கனவே இந்த வீடியோ எடுக்கும் போதும் நான் பார்த்துட்டு அங்கள சைட்லேயும் வச்சிருக்கார், அங்காலையும் வச்சார். இது ஒரு மூடின கடைக்குள்ளே அந்த கிளாஸ் மூடி இருக்கு. அதுக்குள்ளேருந்து நான் எடுத்த வீடியோ. இப்போ அவருக்கு தெரியாது இந்த வீடியோ. இந்தா நான் ட்ரை பண்ணுறேன், அவருக்கு கீழே சூத்துக்கு கீழே வச்சிருக்கிறது பார்க்க காட்டுறதுக்கு. நான் உள்ளுக்கு மறைச்சி வச்சிட்ட. எப்படியும் ஒவ்வொரு கட்டிலையும் 1000 ரூபா அந்த மாதிரி எண்ணி வைக்கிறார் அவர். அங்கால சைட்லேயும் 2 முறை வச்சிட்டார், 3வது முறை வச்சிட்டார், இப்போ 4வது முறை என்றார். சரியா, நான் இன்னும் எவ்வளவு தான் இருக்கு அந்த சல்லி வரப்போகுதுன்னு இன்னும் தெரியாது எனக்கு. இந்த அமுத சுரபின்னு சொல்லுவாங்களே, அமுத சுரபி மாதிரி இந்த பேக் வந்து அவர் காசி சுரபியாக இருக்கிறது. எண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர். அப்படி 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாத்தால் வந்த வண்ணமே இருக்கு அதுக்குள்ளேருந்து. சரியா, பார்த்தா நாங்கள்லாம் தொழிலை செஞ்சு கடையை திறந்து பார்க்குற வருமானத்தை விட இது எவ்வளவோ இலகுவான தொழில். செலவில்லாதவர்கள் முதலீடு தேவையில்லை. அந்த மாதிரி பாருங்கள், ஆள் கையை போட்டு போட்டு எடுத்துக்கொண்டே இருக்கிறா மனுஷன். இறைவன் கொடுத்த வரம், எல்லாருக்கும் இந்த வரம் கிடையாது. ஆனால் எல்லாரும் இதை விரும்பவும் மாட்டோம். ஆனால் உண்மையிலேயே கடும் வருமானம். நாங்கள் பிச்சைக்காரங்களுக்கு சிலாக்கள் பாவப்பட்டு கொடுப்போம், சிலாக்கள் கொடுக்காம விடுவாங்க. ஆனால் அதில் இப்போ இருக்கிற எல்லா மக்களும் எல்லோரும் கொடுக்குறதில்ல. அதில் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் சிறு துளி பெருவெள்ளம் போல் அவங்களுக்கு பேக் நிறைய சிறு காசில் பெரும் பணமாக அங்கே மாறுகிறது. பார்க்காம எண்ணின்னு வைக்கிறேன். அந்த செப்பரேட்டாக அழகாக தான் வைக்கிறேன். 20 ரூபாத்தால் மேலே அதுக்கு 50 ரூபாத்தால் அதுக்கு 100 ரூபாத்தால் பிடித்த வண்ணமே இருக்கார். எனக்கு நானும் ஃபோனை பிடித்த வண்ணமே இருக்கிறேன், கை கடுக்கிறது. சரி பார்ப்போம், 7 மட்டும் நான் பிடிச்சி காட்டுறேன், அவரும் எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னண்டா, இவர் வந்து பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவர் தான் இவர். இந்த கடைக்கு முன்னால் உள்ள படியில் இது மத்தியான டைம், ஒன்றும் கடை சாப்பாட்டுக்கு மூடிந்த டைம் தான் எடுத்தது. இந்த இடத்துல பஸ் வரும், இந்த கடைக்கு முன்னால் அந்த பஸ் வார அந்த எப்போ பயன்படுது அவரை கணக்கு வழக்குகளை அவர் பார்க்குறார். பஸ் வந்தால் பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவார். பஸ்ஸையும் பார்த்துட்டு இருக்கார். பக்கத்து இந்த பேசுகிறார், பக்கத்தில் இன்னொரு கூட்டாளி இருக்கிறார். பிள்ளைகோ கூட்டாளியோட பேசுகிறார். அவர் பேசி பேசி பாருங்கள், நமக்கு கூட சம்பளம் எடுத்தால் கூட காசு ஒவ்வொன்றா எண்ணின்னு ஒவ்வொன்றா வைப்போம். அவர் கையாலேயே பிடிச்சி பிடிச்சி அதில் பெருமதி எல்லாமே விளங்கி அவர் அடுக்கிட்டு இருக்கிறார். சரி பாரு, கையை போட போட சல்லிடா பாருங்களேன். ஏற்கனவே சூத்துக்கு கீழே 4000 ரூபா இருக்கு, இதாகவும் இருக்கு. நீங்களே வேண்டாம் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பண்ணி எண்ணி பாருங்கள். ஆனால் இப்போது என்ன சொல்ல வாரேன்றது இணைக்க விளங்குதில்லை, நீங்கள் தான் சொல்லணுன்றதில்லை. உங்களை உழப்பு பார்த்து உங்களை பேர் பிச்சைக்காரங்க, ஆனால் நல்ல சல்லிக்காரங்க. இப்போ அவங்க நாட்டில் சல்லி இல்லாட்டி உங்களை பேக்கில் சல்லி இருக்கு. உங்களை பேக்கில் உள்ள சல்லி இப்போ பேங்குக்கு போகும். இன்னொன்று, பேங்க் மட்டும் இல்லை, அந்த கூட்டாளி வீட்டில் பார்த்தீங்கன்னா
பேங்குக்கு மட்டும் இல்லை, அவங்க கருப்பு பணமாக அவங்க வச்சுருக்காங்க. பேங்கில் போட்டால் அவங்கள மாட்டிக்கொள்ளுவாங்களே இவ்வளோ வருமானம் அப்படின்னு சொல்லி. அதை மறைக்கிறதுக்காக அவங்க வீட்டில் அங்கே இங்கே ஒழித்து மறைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையும் அங்கே சாதாரண வாழ்க்கையாக இருக்குது. அந்த சாதாரண வாழ்க்கைக்கு இந்த காசு அவங்களோட உழைப்பு அதிகம். நான் ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தேன்னா, ஆனால் அவர் நல்லா அந்த வீடு வந்து ஓலையால் வேயப்பட்டிருந்தது, ஆனால் நல்ல வருமானம் நல்ல செலவு செய்யக்கூடிய ஆற்றல் அவர் தெரியும். அந்த பிச்சைக்காரன் என்றது காட்டிக்கொள்றதுக்காக வேண்டி அப்படி வச்சிருக்காரா என்னன்னு தெரியாது. நான் அவங்க கூட வந்து இனி ஏழாத டைமில் சில நேரம் உதவுன்னு சொல்லி சேமிப்பாக வச்சுருக்கலாம். சரி எப்படியோ, ஆனால் என இன்னைக்கு மேலே எனக்கு இந்த இதை பிடிக்கல, அதை போனேன் நான் நிப்பாடுறேன், நிப்பாடிட்டு போகிறேன். 5 நிமிஷம் தாண்டது, நீங்களே இதுக்கு மேலே பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு இல்லை கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். நானும் இந்த சேனலில் வந்து இந்த கிரேசி பீப்புள் சம்மந்தமாக தான் இனி ஆராயிராக இருக்கிறோம். பார்ப்போம், லெட்ஸ் சீ. ஓகே, குட் பை.